Chithra, Social Talk. The Datta Summer on the calendar Mela Migand Anbuch. Anbuna, other Migand Anbuchinalda, Indonesian Sultana. Calendar Abati and Avri and Gablo, yet the other, you do Karanjan or a personal photographer in Yellar Soldier of Kenguru Tagadi on the இதுக்கு நான் என்ன கைமா அவருக்கு போய் என்னத்தை கைமாத்துவேன் அவருடைய பதிவை ஒரு நல்ல ஏன்னா ஏற்கனவே நான் புஸ்தக விரும்பி பத்திரிகை அசோசியேட்டட் ஆள் ஸோ ஒரு பதிவை இது கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் என்னுடைய கைகளுக்கு ஒரு கட்டப்பட்டது பட் இது கலரில் தான் கொண்டு வரணும் நல்லா கொண்டு வரணும்னு அது ஒரு டமி மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தப்போ நம்ம நண்பர் புகைப்படங்கள்லாம் தொகுத்து புகைப்படங்கள் தொகுத்து அந்த மாதிரி புக்கு இது வரைக்கும் இன்னும் வரலை அந்த புகைப்படம் வச்சு தான் எத்தனையோ இன்னமும் எங்கே நான் பார்க்குற போஸ்டர்லாம் இருக்கிற படம் அந்த புகைப்படங்கள் தான் எல்லாமே நல்ல புகைப்படங்கள் அந்த புகைப்பட தொகுதியை கொண்டு வரத்துக்கு ரெண்டு தடவை என்னை கூப்பிட்டு எங்கே தப்பு நடந்துடும் எதாவது எனக்கு மீட்டிங் கொடுத்து அது அவரே பர்சனலாக பார்த்து கரெக்ட் பண்ணார் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அவசியம் வரணும்னு இப்போ கேட்டதுக்கு யோ என் புக்கு ரிலீஸுக்கு நானே வருவேண்ணா பேராசிரியர் அவர் சொல்லியிருக்கேன் வீட்டில் எல்லோரும் வருவாங்க நீ என்ன தொந்தரவு பண்ண அப்புறம் வீட்டில் கொண்டு போய் அவர் புக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு எதுக்கு இந்த தத்துவ சமையல் விஷயத்தை சொல்கிறேன் இந்த புஸ்தகத்தை நான் டம்மியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்து அப்போது யாசின்னு அவருக்கு ரொம்ப வேண்டியது உங்களுக்கும் தெரியும் ஆமாம் சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் வீட்டில் ஒரு டின்னர் கொடுத்தாரு அந்த டின்னர் கொடுக்க போகிற கேமரா பேக்கில் அந்த புக்கு இருக்குது நான் அவர் தத்துவக்கிட்ட காமிக்கணும்னா ஏதோ எடுத்துகிட்டு போகல இதெல்லாம் எதேச்சியாக நடந்ததுன்னு சொல்கிற வரங்க அந்த புக்கு வந்தோடனே யாசின் என்ன பண்ணார் எடுத்து பாருங்கள் உங்கள் படம்லாம் இதில் வந்திருக்குது கலைஞர் அவரும் கலைஞர் அவர் இருக்க படங்க ஆமாம் அதை விட்டுட்டார் அவர் திருப்பி திருப்பி இந்த புக்கை பார்க்குறாரு ஏன்னா இது இவ்வளோ நல்லா இருக்குது ஏன் இந்த புக்கு கொண்டு வரலன்னு சார் இது ஒரு காஸ்ட்லி ப்ரொடக்ஷனு இதை வந்து கொண்டு வரணுனாக்க எனக்கு நான் வந்து ஒரு சாதாரண போட அதாவது திருப்தியாக இருக்கிற படம் ஃபோட்டோகிராஃபர் தான் எனக்கு பெரிய லாங்கிங்லாம் கிடையாது ஆனால் இதை கொண்டு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சரி சரி ரெண்டு மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டார் இவர் சாப்பிட்ற இடம் யாசினோட ஃப்ளாட்டில் ரெண்டு மணிக்கு யாசின் என்னை கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு அஞ்சு பண்டல் கேஷ் பண்ணது கொடுக்குறேன் சார் 50,000 ரூபீஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒரு பைசாவும் எடுக்க நேராக இதை படத்தை எடுத்துகிட்டு ப்ரெஸ்ஸுக்கு தான் போனோம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மறு வேலையை பாரு அப்படின்ட்டு மழை மழைன்னு அந்த புக்கு வந்தது சார் அந்த புஸ்தகம் கலைஞரோட புஸ்தகம் எனக்கு ஏற்படுத்தி வச்ச கௌரவமோ ஒரு சந்தோஷமோ ஒரு பெருமிதமோ இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்குது சார் நடக்க நடக்க நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கறதில்லை கலைஞர் வந்து ஃபோட்டோகிராஃபியும் ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான் இதுவும் ஒரு அப்படின்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இவனுக்கு கலைமாமணி விருது கொடுக்கலான்ற ஒரு மனசில் ஒரு இது ஏற்பட்டதுன்றதுனா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் சார் அன்றைக்கே எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போனேன்னு நினச்சிட்டேன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக கலைஞர் விருது கொடுக்குறார் சார் கலைஞர் விருதுன்றது கலைஞர் சார் வாங்கியிருக்காரு இல்லை இல்லை அது யார் தீர்மானம் பண்ணுறதுன்னா கலைஞர் பேராசிரியர் தளபதி அப்போ தளபதி இப்போ முதல்வர் இவங்க மூணு பேர் தான் டிசைட் பண்ணுறது அது வேறு யாரும் கிடையாது மூணு பேர் தான் கொடுப்பாங்க எவ்ரி இயர் மூணு பேரும் டிசைட் பண்ணி மூணு பேர் ஒன் பர்டிகுலர் டே ஸ்டாலின் சார் ஃபோன் பண்ணுறார் உங்களுக்கு கலைஞர் வருது அவரே லைனில் அவரே ஃபோன் பண்ணிப்பார் எனக்கு ஒன்றும் புரியல சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தத்துவசாமி பாரதி ராஜா வைரமுத்து இந்த மாதிரி ஜாம்பவான் வாங்கின ஒரு இது இல்லை நீங்கள் ஒரு சாதனையாளர் தாங்க அது சரி அது நீங்கள் அதுக்குரிய அங்கீகாரம் தான் நீங்கள் அதான் அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்றது தான் என்னை அறியாமல் இந்த விஷயங்கள் நடக்கிறதும் போது எனக்கு மலைப்பாருங்க இந்த குங்குமம் பத்திரிகையில் பணியாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் குமுதம் பத்திரிகையில் பணியாற்றிருந்தீங்களா என்னுடைய இன்றைய குமுதம் தான் சார் என்னுடைய ஆரம்பமே எனக்கு வந்து தான் சொன்னேன் என் புஸ்தக புழு எப்பயும் புக்கு படிச்சுட்டே இருப்பேன் எங்கள் பிரதர் ஸ்டுடியோவில் இருப்பேன்ல அப்போ திரைஞானின்னு வருவார் நிறைய பேட்டி பண்ணுவார் ஆமாம் பல பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தார் ஆமாம் அவர் பர்டிகுலராக குமுதத்தில் எழுதுவார் அதில் வந்து இவர் பேட்டிக்கு போனோன்னாக்கா அங்கே அதுவும் இல்லாமல் எங்கள் பிரதர் ஸ்டுடியோவில் வந்து பர்சனாலிட்டிஸ் ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு போவார் ஜெனித்துக்கு வந்து ஜெனித்துக்கு வந்து பர்சனாலிட்டி ஏன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு இவரே யாரையே போய் என்ட்ரி பண்ணிட்டு வந்துடுவார் அவங்க படம் ஒன்றா இங்கே வாங்குவார் சில நேரத்தில் நிறைய அங்கே இது நடக்கும் இன்டர்வியூஸ்
இன்டர்வியூ நடக்கும், குரூப்பாக எல்லோரும் சேர்த்து வச்சது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு அப்போல்லாமே எல்லாம் ஃப்ரீலான்சர் தானே அந்த காலத்தில். உத்தராலிருந்து பிரவீன், ஈவன் ரவிசங்கர்லேருந்து எல்லாருமே. அப்போது இவர் என்ன பண்ணுவார், இவர் எங்கள் பிரதர் என்ன அனுப்பிச்சிடுவார். எனக்கு அவங்க ரொம்ப இன்வால்வோடு அவருக்கு படம் எடுப்பு. அவர் வந்து பார்த்தாருன்னா அவனுக்கு பேசுனதோடு இந்த படம் நிறைய பேசும். ஏன்னா அவங்க பேச பேச அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்களே ஒரு அது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படம் இவங்க என்ன பேச வந்தாலும் அந்த விஷயத்தை உணர்த்துற மாதிரி தான் கன்வே பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஏபிக்கு இது. இந்த நேரத்தில் எனக்கு எப்படியாவது பால்யூ சார்கிட்ட எனக்கு அவருடைய பேட்டி, அவர் நான் ஒரு நாள் அவர் நானாக முயற்சி பண்ணி எனக்கு புள்ளையாட்சி போட்ட விஷயம் பத்திரிக்கை துறையில் பாலியூ சார்கிட்ட தான். அவர் கொஞ்சம் இல்லை சார் அங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனு, ராகி ரங்கராஜன் சாரு, ஜாரா சுந்தரேசன், புனிதன் இவங்களெல்லாம் தாண்டி எஸ்ஏபி இவங்க நாலு பேரும் அப்ரூவ் பண்ணால் தான் எந்த விஷயமும் அங்கே நடக்கும். சார் எனக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட்டு போனார். அதுக்கப்புறம் எஸ்ஏபியே இவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் தாராளமாக இவரை கூட்டு போகிறாங்க. அதில் ஆரம்பித்தது தான். ஆரம்பிச்சுட்டு ஒரு தடவை வந்து சிக்மங்களூரில் இந்திரா காந்தி அம்மா கண்டக்ட் பண்ணுறாங்க, இவர் நான் போகிறேன் சார், நானும் வரேன். யோ இங்கே ஆஃபீஸில் உனக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் பரவாயில்ல சார், எனக்கு நான் அப்போ இன்னைக்கு நைட்டு போகிறேன். இன்றைக்கி நைட்டாக என்னால் வர முடியாது சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க சொன்ன, நாளைக்கு காலையில் இருந்தால் அதில் போகிறேன். என் நைட்டு வேலை இங்கேருந்து போய் பெங்களூர் போய் பெங்களூர்ந்து சிக்மங்களூர் போய் அவர் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவர் போகிறார். அந்த அம்மா ரொம்ப அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஒருத்தர், அந்த அம்மா லேண்ட் ஆன உடனே ஒருத்தர் இறந்துறார். ஷி ஹஸ் பிகம் ரிஜிட். ஆமாம். அவர் பின்னாடியே எங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்துட்டாங்க, நாங்களும் பின்னாடியே போகிறோம். அந்த அம்மா பேசுகிற இடத்துல அதில் எங்கே பேசினாலும் ஃபேஸில் ஒரு ப்ளசன்னஸ் இல்லை இல்லை, இது வந்து நல்ல ட்ரான்ஸ்பரன்ஸியாக கொடுத்தா தான் அவங்க அட்டையில் போடுவாங்க. அவங்க மெயினாக சார் 35 mm36 எக்ஸ்போஷர் சார், ட்ரான்ஸ்பரன்சி எல்லாம் முடிஞ்சிச்சு. எந்த இடத்துல எனக்கு திருப்தியான படமே கிடைக்கல. கடைசியாக இறங்கிட்டு உடனே இந்தமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துருக்கேன். அந்த சிரிப்பு கிளிக் ஆகிடுச்சு. ஒரே படம் ஆஃப்டர் 3 days டயர்ட்னஸ் டயரிங் ஆல் திஸ். ஒரு படம் பார்த்தா கரெக்டாக அந்த படம் அட்டையில் வருது சார். அன்றைக்கி அந்த அம்மா இந்த இது பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். ஆ அது ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ் ஆகி அப்படியே நமக்கு ஒரு பெரிய இதெல்லாம் அமையிறது அமைஞ்சு போச்சு. எடிட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அதிலிருந்து அதை பார்த்துட்டு தான் நமக்கு குமுதம் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற வண்ணப்பட யோகா வண்ணப்பட யோகா தான் பேர் வந்தது. அதை பார்த்துட்டு தான் பாவிச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, பாலிவுட்டை கேட்டிருக்காரு, எங்களுக்கு சரியான ஃபோட்டோகிராஃபர் இங்கே அமையலை, உங்களால் கொஞ்சம் யோகாவை ஸ்பேர் பண்ண முடியும். யோகா என் இது அது ஃப்ரீலான்சருங்க, நான் ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அவரும் பாவச்சந்திரன் நானும் எங்கே மீட் பண்ணுறேன்னா, லக்ஷ்மின்னு ஒரு ரைட்டர் இருந்தாங்க தெரியும். ஆமாம். அந்தம்மா டாக்டரை குமுதத்துக்கு படம் எடுக்க போகிறேன். அங்கே இவர் லக்ஷ்மிகிட்ட கதை கேட்கறதுக்கு வராரு மத்தியானம் 2 மணி நேரத்தில். சிஐடிக்காக சரி, எனக்கு பாவச்சந்திரன் பழக்கம் கிடையாது, அவருக்கு என்ன பழக்கம் கிடையாது, பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, அதில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பழக்கம் பாண்டேஜ் ஏற்பட்டு போச்சு. அப்புறம் தான் அவர் பால்யூ கேட்குறாரு. பால்யூ என்ன பண்ணுறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு அப்போ வந்து போக்ரோடில் சித்திராலய ஆஃபீஸில் தான் இவங்க ஆஃபீஸ் இருந்தது. அப்போது இவர் போய் பார்த்தோன்னே என்னை கூட போய் மாறன்ட்ட முரசுல மாறன் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பார்த்தாரு இது மாதிரி 2-3 கேள்வி கேட்டார். சரி சரி யூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டார். அங்கே ஆரம்பிச்சது தான். ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு எலிவேஷன் 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 நடந்தது. குங்குமம் பத்திரையில் பணியாற்றிய போது உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு அதை சொல்லுங்க. இந்த மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்து இந்த 4-star ஹோட்டல் அதில் ஒரு இது பியூட்டி பார்லர் ஒன்று இருக்குது அட்லாண்டிக். ஆ அட்லாண்டிக் 7 அதில் பியூட்டி பார்லர் ஒரு மலேசியன் ஒரு லேடி வச்சுருக்காங்க. அவங்க லேடிஸுக்கு இது பண்ணுறது தெரியுங்களா, மசாஜ் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரிகர் மாதிரி இருக்கும், முதுவெல்லாம் மசாஜ் பண்ணுவாங்க. அதை மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு மலேசியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி யாரோ சொல்லிட்டாங்க, அவங்க லேடிஸுக்கு இதெல்லாம் பண்ணாக்க உடனே இப்போ இவர் பாவம் என்ன பண்ணார், யாரோ ஒரு ஃபிலிம் சாரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரேப்பரு. அதுக்கு நம்ம மேட்டர்லாம் இது பண்ணுறேன். நான் அங்கே போனேன், அந்த அம்மா எனக்கு ஏற்கனவே தெரியும்.
அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த ஒரு படம் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா லேடி மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணி அது ஒரு பெரிய ஆமாம் ஆமாம் நீங்கள் பாப்பாத்தி படம் ரத்தி தேவி பாப்பாத்தி படத்தில் ஹீரோயின் ஆமாம் அது ரத்தி தேவி நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு அதுக்கு என்ன சார் ஈவினிங் வந்துடுறேன் நான் வந்துட்டோன்னா எங்கே அவங்க மசாஜ் பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்க முதுகில் தானே நான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் இப்படி படுத்துக்கம்மா நீங்கள் மேலே இந்த இது பண்ணுங்கள் எனக்கு இப்படி பண்ணாக்கா கீழே அந்தம்மா ஃபேஸ் வரும் மேலே அவங்க எல்லாமே நமக்கு ஒரு ஃப்ரேமில் வந்துடும் அப்படின்னு எடுத்தாச்சு ஒரு அற்புதமான படம் ஆனால் அந்தம்மா உடம்புல துணி இல்லாமல் வெறும் இதை மாத்திரம் போட்டு போச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்குது நாட்டிய வல்கர் ஃபோட்டோ புரியுது அவங்களுக்கு அது டபுள் ஸ்ப்ரெண்டு நான் அப்போ தான் விருதுநகர் வழியாக போயினுக்கிறேன் அப்படியே தூங்கிட்டு இருக்கு சார் ஒரே சந்தோஷம் நமக்கு நம்ம எடுத்த படம் பிரமாதமாக தெரியுதுன்னு அங்கே விருதுநகர் போயிட்டு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு மறுநாள் வரேன் பாவை சந்திரனை பிடிச்சி கச்சா முச்சான்னு திட்டி என்ன நான் அப்போ தான் குரலோவை எழுதிட்டுருக்காரு கலைஞர் நான் குரலோவை எழுதுகிற பத்திரிகையில் இந்த மூணு வாரம் எழுதலை சார் நிறுத்திட்டாரு அப்படியா இத்தனைக்கும் அது வந்து எம்பி சார் மாறன் சார் அப்ரூவ் பண்ணி எல்லோரும் ஒன்று இது அவருக்கு உடனே அது அவர் அப்படி புரியல உங்களுக்கு இந்த மாதிரி பல ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நிறைய அனுபவங்கள் நிறைய சொல்ல முடியாத அனுபவம் குங்குமம் பத்திரிகையில் பணியாற்றும் போது தான் கலைஞரோட ஒரு நாள் அவர் முழுமையாக படம் எடுத்தீங்கல்ல குங்குமம் பத்திரிகையோடு பணியாற்றும் போது தான் அது அது சார் அவர் என்னமோ அந்த படம் அவர் எனக்கு அங்கே ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு இணக்கம் ஏற்பட்டதுனால அந்த வீட்டில் ஒரு ஃபீனியன்ஸ் ஏற்பட்டு சார் அவர் காலையில் யோகா பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் யோகா நான் அப்போயே போயிட்டேன் நான் வந்து 8 மணிக்கு வரத்தோன்னா நாளை எம்காவுக்கு போயிடுவீங்க போய் நின்று நான் நிற்கிறேன்னு அவர் எதையுமே ஃப்ரீயாக விட்டார் அவர் வெறும் லுங்கி தான் சார் கட்டிருக்காரு கண்ணாடி கட்டி கீழே வச்சுருக்காரு கண்ணை மூடி கொண்டு உட்காந்துருக்காரு இன்னை வரைக்கும் அந்த படம் யாருக்கும் கொடுக்கல வெளியில் வரல அடுத்து போய் பார் ஃபேஸில் பல் தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு அதுதான் அந்த படம் பெரும் பரபரப்பு ரொம்ப பாப்புலரான படம் அது அதுக்கப்புறம் அவர் யோகா பண்ணுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் செக்ரட்டேட் போகிறாரு அதுக்கப்புறம் மத்தியானம் அங்கே பாலிவுட் வந்து சாப்பிட்றாரு அங்கே நாயோட குஞ்சுறாரு கம்ப்யூட்டரில் இது பண்ணுறாரு இது மாதிரி ஈவினிங் வரைக்கும் இது ரொம்ப ஒரு வசதியான ஒரு டேன்னு வச்சிங்களேன் நான் வந்து காரை பக்கத்தில் விட்டு போனேன் என் காரை அந்த கார் யாருன்னு தெரியாமல் எனக்கு காரை டோ பண்ணி மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போயிட்டான் இந்த ஆர்வத்தில் நான் அது புரிய அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதிவு சார் அது அவரை நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் நல்ல நல்ல படங்கள்லாம் போ கிடச்சிது அது அதை பற்றி தான் ஒரு அந்த புக்குக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு நம்ம டைரக்டர் பாரதி ராஜா நீங்கள் படித்தீங்க படித்தேன் அது என்ன சொல்கிறது சார் அந்த பாரதி ராஜா சாருக்கு என் பேரில் இவ்வளோ ஒரு இது வந்து நான் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சார் உண்மையாக சொல்கிறேன் அந்த குடும்பமே கிட்டே வந்து அப்படி என்ன ஒரு தேவை அக்செப்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு இது எல்லா இடத்துலையுமே எனக்கு ஏற்படுற ஒரு இது சார் ஒன்றேமானா நல்லி குப்சாமி செட்டியாரை எடுத்துக்கங்க நீங்கள் அவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நீண்ட நட்பு இல்லையா நீண்ட நட்பு சார் இது இது எது இது இது எது சார் ஏற்படுத்தி வச்சுது முதல்ல என்னுடைய இன்வால்மெண்ட் இன் மை ப்ரொஃபஷன் அதில் அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுனாக்கா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே அவங்க என் பேரில் காட்டுற பாசத்தை நான் வந்து தக்க வச்சுக்கிறேன் சார் அது படிப்படியாக வளருது இதுதான் ஒரு ஸ்மால் தியரி கடந்த 50 வருடங்களாக புகைப்பட கலைஞராக இருந்து புகழ்பெற்றுள்ள உயிர்த்தொரு யோகா அவர்கள் என் நண்பர்களில் ஒருவர் நாங்கள் அடிக்கடி சந்திப்பது வழக்கம் பல சமயங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களில் அவர் எனக்கு துணையாக வருவதுண்டு அதனால் அவரை பற்றி அறிந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன இவரை பார்ப்பதற்கு முன்பே புகைப்படங்கள் யோகா என்ற குறிப்பை குமுதத்திலும் கல்கியிலையும் பார்த்திருக்கிறேன் பின்னர் இவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது பொதுவாக கோபப்படாதவர் நிதானம் இழக்காதவர் எதையும் சிரித்த முகத்துடன் சொல்பவர் மனதில் பட்டதை நண்பர்களிடம் அப்படியே சொல்லிவிடுவார் பயணங்களும் போது பயணம் செய்யும்போது உடன் வருபவர்களுக்கு எல்லா உதவிகளையும் கேட்காமலேயே செய்து கொடுப்பவர் சில பயணங்கள் முடிந்த பிறகு இவரது கட்டுரைகள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன் நம்முடன் தானே வந்தார் இவர் எப்படி இவ்வளவு தகவல்கள் திரட்டினார் என்று வியந்து போயிருக்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அவர் சம்பந்தப்பட்டவர்களிடம் துடி துடி கேள்விகள் கேட்பார்
அந்த ஸ்தலங்களை பற்றிய புஸ்தகங்கள் இருந்தால் வாங்கி வைத்துக் கொள்வார். நீண்ட பயணம் என்றால் ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற அனுபவங்களை இரவில் தன் அறைக்கு வந்து குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்வார் என்று அவருடன் வழக்கமாக தங்கியிருந்த என் நண்பர் என்றும் சொல்லியிருக்கிறார். தொடக்கத்தில் புகைப்பட கலைஞராக அறிமுகமாகி பிறகு ஃபோட்டோ ஜேர்னலிசம் என்று உயர்ந்திருக்கின்றார். குமுதம் பத்திரிகைக்கு சுமார் 2000 மேற்பட்ட அட்டைப்படங்களை எடுத்து கொடுத்திருக்கின்றார். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து யாருமே எனக்கு வைரி கிடையாது, எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு எதுவே கிடையாது. என் ப்ரொஃபஷனை நான் பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு திருப்தியோடு பண்ணுறேன். என்னுடைய ப்ரொஃபஷனில் எனக்கு இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே எனக்கு கிடையாது. சினிமா கலைஞர்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா பல பிரமுகர்களை நீங்கள் போட்டோ எடுத்துருக்கீங்க. அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மோமெண்ட்லாம் செரிஷ் பண்ணக்கூடிய மோமெண்ட். உதாரணத்துக்கு இசைக்கோயில் எம் எஸ் சுப்புலட்சுமி. அது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாணி ஜெயராம் ஒரு ஃபங்க்ஷனில் 35 அது யோகா இன்றைக்கி நீ எடுத்து கொடுத்த படம் தான் எங்கள் ஹஸ்பண்டே நான் டெய்லி பார்த்துட்டேன். அன்றைக்கி நீங்கள் வந்திருந்தீங்களா என்னுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஆமாம், இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சிவசங்கர் சொன்னாங்க. எனக்கு வந்து யோகாவை வைரமுத்து சார் சொன்னது போல் எனக்கும் 40 தெரியும், அதுக்கு மேலேயே தெரியும். அதுவும் வைரமுத்து குறிப்பிட்டாரே அந்த புகைப்படம், என் வாழ்க்கையிலே நான் மிக சிறந்த எனக்கு கிடைத்த ஒரு பரிசாக நான் கடவுளிடம் தினம் நன்றி சொல்லும் அந்த புகைப்படம். இதயம் பேசுகிறது பத்திரிகைக்காக என்னை அட்டைப்படத்துக்கு எடுக்கிறதுக்கு யோகா வந்திருந்தார். குமுதத்துக்கா அந்த அமெரிக்கன் நம்ம போவா குமுதத்துக்காக எடுக்க வந்திருந்தார். ஏன்னா என்னோடய அமெரிக்கன் அண்ணி அப்போ வந்திருந்தார், அவங்களெல்லாம் அட்டைப்படத்தில் போட்டோம். அதை அப்போ எடுக்கிற சமயத்தில் என் கணவர் எப்போவுமே ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தவர். அவர் என் பக்கத்தில் நின்று என்னை ஏதோ டீஸ் பண்ணிகிட்டே இருக்கார், என்னை கேலி பண்ணிகிட்ருக்கார். அது என்ன எந்த அந்த நொடி எப்போ நடந்ததுன்னே எனக்கு தெரியவே தெரியல. ஆனால் என் கணவர் இறந்த மறுவாரம் இதயம் பேசுகிறது அட்டையெல்லாம் அந்த படம் வந்தபோது நான் அதிர்ந்து போயிட்டேன். அப்படியே அழறதா, நெகிழ்ந்து போகிறதா, சிலித்து போகிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு படம் அது. உடனே நான் கேட்டபோது யோகா எடுத்த படம் இதுன்னு சொன்னார். நான் யோகாவை கேட்டு நெகட்டிவை வாங்கி எங்கள் வீட்டில் அது பெருசாக லைஃப் சைஸில் பண்ணி வைரமுத்து அவர் சொன்னது போல் நிஜமாகவே ஒரு முக்கியமான இடத்துல மாட்டி அவர் போய் இப்போ 30 மேலே ஆகிடுது. ஆனாலும் நான் தினம் அந்த என் கணவர் என்னோட வாழ்கிறார் நான் நினச்சிக்கு பார்க்குறது அந்த புகைப்படத்தால் தான். அந்த அற்புதமான ஒரு உணர்வை எனக்கு தினம் தினம் தந்து கொண்டிருப்பதற்காக யோகா அனந்த கோடி நமஸ்காரங்கள், நன்றி. இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன மூமெண்ட்டோட அந்த பதிவு இருக்குது பாருங்கள். இது என்னை வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு அடையாளமாக அவங்க வீட்டில் நான் இருந்துகிட்ருக்கேன் மாதிரி எனக்கே ஒரு தெரியும். இளையராஜா அது மாதிரி படம் கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா தனியாக? அதான் உங்கள் ஃப்ரெண்டு யோகா இருக்காரே சார், அவர் பாரதியார் அவர் கேளுங்க நீங்கள், அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு. நல்லிக்குப்புசாமியோட உங்களுக்கு முதல்ல எப்போ பழக்கம்? எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அவர் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்னால் அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக. வைரமுத்து சாரோட ஏற்கனவே நான் 40 பழக்கம், அதே நாசரோட 40 பழக்கம். நான் அனாவசியமாக அவங்களை எந்த விதத்தில் எதுக்கு அந்த காரணத்துக்காகவும். நாசர் எப்படி உங்களுக்கு பழக்கம்? நாசருக்கு வந்து நடிப்பு பேரில் அவ்வளோ, அதுவும் இல்லாமல் அவர் ஆக்ட் பண்ணும்போது நான் எப்படி டைரக்டர்னா. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் Thank you.